இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. வணக்கம். ஆர்எம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவுடைய நாளில் ஒரு சிறப்பு வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசுடைய நடவடிக்கைக்கும் மாநில அரசு நடவடிக்கைக்கும் ஆதரவளித்து வீட்டில் தனித்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மாதிரியான ஒரு ஊரடங்கு உத்தரவான ஒரு சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்த திட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளும் ஒரு அளப்பரி பணிகளாக எங்களுடைய தொடர்ந்து பணிகளை செய்து வந்துட்டுருக்கோம். அதற்கு முதற்கட்டமாக எங்களுடைய பாரத பிரதமர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் 1,70,000 கோடி ரூபாய்க்கு மேலே சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான திட்டங்கள், தமிழகத்திற்கு மிகவும் பயன்பெறக்கூடிய திட்டங்கள், யார் கொரோனா வைரஸில் இருந்து அவங்க அதுக்கான ஒரு சுகாதார பணிகளிலேயோ மருத்துவ பணிகளிலேயோ யார் ஈடுபட்டிருக்காங்களோ அதன் மூலமாக பாதிக்கப்படுறவங்க மரணமடைகிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்து தூய்மை பணியாளர்களிலிருந்து மருத்துவர்கள் வரைக்கும் எல்லோரையும் ஒரே மாதிரியாக சமமாக பாவித்த அரசாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த திட்டம் இருக்கிறது. அதற்கு அடுத்து ஏழை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 2,000 ரூபாய், அதாவது வருடத்திற்கு 6,000 ரூபாய் பணத்தை, அந்த 2,000 ரூபாய் பணத்தை முன்கூட்டியே அறிவிச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஒரு ஏழை விவசாயிகள் பசியால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு 2,000 ரூபாய் திட்டத்தை நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 43 லட்சத்திற்கு மேற்பட்ட ஒரு ஜன்தன் வணக்கு, அதாவது இலவச மோடி பாரத பிரதமருடைய வங்கி கணக்கை துவங்கியிருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 43 லட்சம் பேருக்கு தலா 500 ரூபாய் அப்படிங்கிற விதம் 3 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் 500 ரூபாவாக 3 மாதம் செலுத்தணும். அதில் முதல் தவணைத்தொகையாக ஒரு 500 ரூபாயை இந்த கடந்த 2 நாட்களில் மத்திய நிதியமைச்சகம் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கு. அது ஒரு 31 கோடி ரூபாய்க்கு மேற்கொண்ட நிதியை அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. இதை சார்ந்து இந்த 3 மாதத்துக்கு இஎம் கட்டுறதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு தமிழர்களுக்கு குறிப்பாக வழங்கியிருக்கு. அதற்கு அடுத்தாற்போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் JP நட்டா ஒரு அறிவுறுத்தலை எங்களுக்கு வழங்கினார். என்ன மாதிரியான அறிவுறுத்தல்னா, ஒரு நபர் குறைந்தபட்சம் ஒரு 5 நபர்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஏழைகளுமே பசியால் வாடுறாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, பசியால் யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்கினார்கள். அதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கூட, என்னை நேசிப்பவர்கள் தயவு செய்து என்னை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என்னை நேசிக்கிறது ஒன்று தான், நீங்கள் ஏழைகளுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை எங்களுடைய மத்திய அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. பாரத பிரதமரும் வெளியிட்டிருக்கிறார், தேசிய தலைவர் JP நட்டா அவர்களும் வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள், ஒரு புதிய இளம் தலைவர் முருகன் அவர்கள் தன்னுடைய வீட்டில் தினசரி 1,000 பேருக்கான உணவு அவரே தயார் பண்ணி அந்த உணவுகளை சென்னையில் இருக்கக்கூடிய பற்பல பகுதிகளுக்கு, அந்த ஆதரவற்ற ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதி, சாலையோரமாக பசி இல்லை வாடக்கூடியவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு 10 நபர்கள் கொரோனாவுடைய தடுப்பு மாஸ்க் எல்லாமே பதிவு பண்ணி எல்லாத்தையுமே உடம்புல மாட்டிக்கிட்டு பாதுகாப்போடு சுகாதாரமான ஒரு உணவை வழங்கி வர்றாங்க. அதற்கடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞரணி வந்து மோடி கிட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு 2,000-2,500 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு மளிகை பொருட்களை வந்து ஏழை மக்களுக்கு, 1,000 விளக்கு பகுதிகள், துறைமுகம் அந்த பகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. அதற்கு அடுத்தாப்போல் பாரதிய ஜனதா கட்சியுடைய மீனவரணியுடைய தலைவர் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் தினசரி தன்னுடைய குடும்பமே, அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க அவங்க சாப்பாடை ரெடி பண்ணி ஒரு 200 பேரிலிருந்து 250 பேருக்கு மீனவ பகுதியில் வாழக்கூடிய உணவின்றி தவித்து வரக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு செய்துவிட்டு வர்றாங்க. அதுவும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், இப்போ குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம், இந்த புதுக்கோட்டை பின்தங்கிய மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, இளைஞரணி சார்பாக, என்னுடைய சார்பாகவும் தினசரி உணவளிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து வருகிறோம். அது இல்லாமல் எங்களுடைய மகளிரணி சார்பாக அறந்தாங்கி அந்த மாதிரியான பகுதியில் தினசரி ஒரு 500 பேருக்கு மேலே உணவளிச்சு வர்றோம். ஆவுடையர்கள் அந்த மாதிரியான கிராம பகுதியில் தினசரி 5 கிலோ அரிசி மூட்டை வழங்கி வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக புதுக்கோட்டை நகரத்தில் சில தொழிலதிபர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து தினசரி ஒரு 600-700 பேருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் நிச்சயமாக ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 இடங்களிலிருந்து 25 இடங்கள்
அனைத்து ஒன்றிய பகுதிகளாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும், மகளிர் அணி வந்து தினசரி உணவு செய்து மதுரையில் அவங்களுடைய பணியை மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய அணியை சார்ந்தவர்கள் வந்து கபச குடிநீர் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. தினசரி இரவு நேரங்களில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு அப்படின்னு நாங்கள் எல்லாருக்குமே, மருத்துவர்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த உணவு கொடுக்கறது மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கிறதா தான் தோணுது. ஏன்னா ஆரம்ப காலங்களில் எங்களுடைய தேசிய தலைமையை சொல்லும்போது உணவு இல்லாமல் யாரும் தவிக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் சாதாரணமாக எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளாக கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் இன்னும் இருக்கிறாங்க, அவங்க அந்த உணவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சேவைகள் எதையும் நாங்கள் விளம்பரம் செய்வதற்காகவோ இந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்காகவோ இதை நாங்கள் பயன்படுத்த விரும்பலை. இந்த சேவை என்பது மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் பாரத பிரதமர், அவருடைய பொறுப்பான முறையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை மோடியாக நினைத்து கொண்டு இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் வழங்குறது, இப்போ பார்த்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள், இப்போ கோயம்புத்தூரில் குறிப்பாக எங்களுடைய இளைஞரணி நண்பர் வட மாநிலத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு 1000 மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்திலிருந்து ஒரு ஃபோன் அழைப்பை, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஃபோன் அழைப்பை ஏற்று அந்த 1000 பேருக்கும் மருத்துவ பொருட்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு மளிகை பொருட்கள் கொடுக்கறது, உணவு வழங்குறது, அவங்களுக்கு தேவையான கோதுமை, உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி அவங்க தேவைக்கு என்ன தேவையோ அதை ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் எங்களுடைய இளைஞர் நிர்வாகிகள் செஞ்சுட்டு வராங்க. இது இல்லாமல் நாமக்கல்ல எங்களுடைய இளைஞர் நிர்வாகிகள் மோடி கிட் அப்படின்னு எங்களுடைய மாநில தலைவர் பிறந்த அந்த ராசிபுரம் பகுதியில் ஒரு 1000 மேற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு மோடி கிட் அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, கொஞ்சம் காய்கறி அப்படின்னு ஒரு 10 ஒரு 15 அதாவது குடும்பத்துடைய எண்ணிக்கையை பொறுத்து அதை ஒரு மோடி கிட்டாக நாங்கள் ரெடி பண்ணி அந்த மோடி கிட்டு ஒரு 500 மதிப்புள்ள ஒரு பேக்கேஜ் இது. அதை வந்து கிட்டத்தட்ட நாமக்கல் பகுதியில் ஒரு 1000 மேற்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். கபச குடிநீர் வழங்குறதாக இருக்கட்டும் சரி, அப்புறம் எங்களுடைய சேவா பாரதி அமைப்பு, பாரதிய RSS அமைப்புகளிலிருந்து இருக்கக்கூடிய சேவா பாரதி அமைப்பு மிகப்பெரிய அளவில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க சத்தம் போடாமல் தன்னுடைய பணியை கிராமம் ரீதியாக உணவளிக்கக்கூடிய வேலைகளையும் மளிகைப் பொருட்கள் அடிக்கிற வேலையும் தொடர்ந்து செய்துக்கிட்டு வர்றோம். இது இல்லாமல் முதலுதவி செய்வது, ஆபத்தில் இருக்கவங்களை, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆபத்து சூழ்நிலையில் வந்து இப்போ தமிழகத்தை சார்ந்த வட மாநில தொழிலாளர்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து வட மாநிலத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அபாயகரமான சூழலில் அவங்க இருந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா உடனடியாக நாங்கள் அவங்கள அங்கேருந்து பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அது மாதிரியான ஒரு பாதுகாப்பான பணியை நாங்கள் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தாப்புல எங்களுடைய தேசிய இளைஞரணி தலைவர் மதிப்பிற்குரிய பூன மகாஜன் அவர்கள் இப்போதைக்கு இரத்த தேவைகள், அதாவது இந்த மருத்துவத்தில் சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு நோய்கள் இருக்கவங்களுக்கும் இரத்த தேவை அதிகமாக இருக்குது. அதனால இரத்த தானம் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு முகாமை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞரணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் இரத்த தானம் கொடுக்கறதுக்கான பணிகளை, ஏன்னா அடுத்த 15 ஊரடங்கு தொடர்வது போல் தோன்றுகிறது, அதனால அந்த பணிகளை தொடர்றதுக்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் PM கேர், அதாவது பாரத பிரதமருடைய நிவாரண நிதி, அந்த நிவாரண நிதியை பொறுத்தவரை எங்களுடைய பிரதமர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஒரு 100 நீங்கள் பங்கெடுங்கள், உங்களோடு சேர்ந்து ஒரு 40 100 நிதிக்கு அனுப்ப வைங்க. அந்த 100 நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாறிடுமான்னு கேட்டால் அதற்கான பதில் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த கொரோனாவுக்கு எதிரான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய மத்திய அரசோடு பங்களிப்போடு ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தேசத்து குடிமகனாக இணைந்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லா மனிதர்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லா மனிதர்களுமே இந்த 100 கொடுக்கக்கூடிய எங்களுடைய நிவாரண நிதி வேலையை குறைந்தபட்சம் தொண்டர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் எங்களுடைய தேசிய இளைஞரணி துணைத் தலைவர் AP முருகானந்தம் அவர்கள் 25,000 நிதி, அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்களுடைய சொந்த தகுதிக்கு ஏற்ப நிதி வழங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் குறிப்பாக கோயம்புத்தூரில் மதிப்புமிகு சகோதரி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உணவளிச்சுட்டு வர்றாங்க. சிவகங்கை பகுதியில் கச்சி ராஜா, காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர் அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து உணவு வழங்குறது, அரிசி வழங்குறது, காய்கறி வழங்குறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுன்னு தன்னுடைய வேலையை கள தொண்டர்களோடு சேர்ந்து பணியாற்றி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒருபுறம் தஞ்சாவூரிலே கருப்பு முருகானந்தம் மாநில பொதுச்செயலர் அவர்கள், ஒருபுறம் கிருஷ்ணகிரியில் வந்து மாநில பொதுச்செயலர் KS நரேந்திரன் ஜி அவர்கள் தினசரி அவருடைய வீடுலேயே ஒரு 500-600 பேருக்கு சாப்பாடை ரெடி பண்ணி அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு போய் அந்த மாவட்டத்தில் நாகராட்சி மூலமாக கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பகுதியில் போய் நேரடியாக உணவை வந்து மக்களுக்கு வழங்கிக்கிட்டு வர்றாரு. இப்படி ஒவ்வொரு பக்கமும் அதே மாதிரி குறிப்பாக காசியிலிருந்து போன ஒரு யாத்திரையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து சில மாநிலங்களில் கஷ்டப்பட்டாங்க, புதுக்கோட்டையை சார்ந்தவர்கள் உடனடியாக KT ராகவன் அவர்கள் தொடர்பு கொண்ட போது அவர் உதவி செய்து அவருக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்தாரு.
கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி சுழன்று சுழன்று தமிழகத்தில் ஒரு ஆளும் கட்சியைப் போல மக்களுக்கு சேவையாற்றுவதில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாருமே நீங்கள் அவங்கவுங்க முகநூல் பக்கங்கள்லையும் சமூக வலைதள பக்கங்கள்லையும் போய் பார்த்தீங்கனாலே எல்லா தலைவர்களுடைய தகவல்களுமே தானாகவே வரும். நான் சில குறிப்பிட்ட தலைவர்களுடைய செய்யக்கூடிய பணியை சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு தொண்டனும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது சேவை ஆற்றிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில் தமிழக மக்கள் கிட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கிற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்றுதான், முறையான இந்த ஊரடங்கு உத்தரவை தயவு செய்து எல்லாரும் கடைபிடிப்போம். நாம் எல்லோரும் தனித்திருந்து விழித்திருந்து இந்தியாவின் கொரோனாவை ஒட்டுமொத்தமாக கொரோனாவை விரட்டி அடிக்கக்கூடிய பாரத பிரதமரின் முயற்சிக்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பாக இருப்போம். அது இல்லாமல் பாரத பிரதமருடைய நிவாரண நிதிக்கு நாம் எல்லோரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8-9 கோடி பேர் மக்கள் மொத்த மக்களும் தன்னுடைய பங்களிப்பாக ஒரு, ஏன்னா சில குழந்தைகள்லாம் தன்னுடைய உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அந்த 100 ரூபாய் பாரத பிரதமருக்கு போடும்போது அந்த 100 ரூபாய் பணம் பெய்தா என்பது தெரியாது. ஆனால் அந்த குழந்தைங்களுடைய சேமிக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த குழந்தைக்கு இந்த நாட்டுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை விதைப்பதன் மூலமாக இந்தியா இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா இந்த கொரோனா நேரத்தில் ஆயுதம் வச்சிருக்கவன், பெரிய பெரிய அறிவாளி வச்சிருக்கவங்கலாம் நான் தான் வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமை மாதிரி நம்ம கிட்ட மருந்து வாங்கி உலகத்திற்கு 30 நாடுகளுக்கு மருந்து வழங்கியதாக இருக்கட்டும், இலங்கைக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மருத்துவ பொருட்கள் வழங்குவதாக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு உதவி தேவைப்பட்டால் கூட செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மத்திய பாரத பிரதமருடைய நரேந்திர மோடி என்கிற ஒரு வல்லரசு கனவு நாயகனுடைய ஒரு ஆட்சியில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாக உலகத்திற்கு தலை சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த ஒற்றை மனிதருடைய உழைப்புக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உதவி எடுப்போம். இது மாதிரி இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தனித்திருப்போம், வெளித்திருப்போம், கொரோனாவை எதிர்ப்போம். நன்றி, வணக்கம்.